என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. கரெக்டான நேரத்தில் தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 10th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கொலப்ரேஷனோட சுற்றிட்டு இருக்கோம்ல. மார்க் அதிகமாக வந்தால் செம ஹாப்பி, கம்மியாக வந்தால் ஹாப்பியும் இல்லை சேடும் இல்லை, ஓ மை காட் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க. நான் ஒரு ஈஸியான டிப் சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஸோ மார்க்குங்கிறத நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி, செகண்ட் மார்க் எடுத்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பில்லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஆல் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட், லைஃப்பில் அவங்க ட்ரீம், அவங்க எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்களோ அதில் பெஸ்ட்டாக வரும்போது தான் அவங்க ஹீரோவை பிரதிபலிக்க போகிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் மார்க்குங்கிறது ஒரு பேஸ், லைஃப்புங்கிற ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற திங்க் அவுட்டோட உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு என்ன, சும்மா நார்மலாக ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, பிரதர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப் எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறத விட, இதை படித்தா போதும் நான் செம்ம ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, யூ ஆர் த வின்னர் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எகெயின் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், 12th முடித்து காலேஜ் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு, இருந்தும் என் லைஃப்பில் நிறைய ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கான செப்பரேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ண செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப்புங்கிற ஒரு விஷயத்தை மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க. லைஃப்புங்கிற ஒரு பேஸ் உங்களோட சக்ஸஸை நோக்கி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கு. சிம்பிளாக ஒரு குட்டியாக இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். லைஃப்புங்கிற ஒரு மேஜிக்கல் புக்லெட்டில் ஃபஸ்ட் பேஜ் ஹாப்பினஸ்ன்னு எழுதியிருந்தால் எண்டு பேஜும் சேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடையாது, காமா அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸும் லாஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸையும் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம காமா அப்படிங்கிறக்கூடிய வார்த்தையை வச்சு நம்ம இது பண்ணலாம். கமா கமான்னு போடும்போது நிறைய ஸ்டோரிஸ் வரதா தெரியும் செய்யும், ஆனால் அந்த ஸ்டோரியில் இதுதான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு நீ டிசைட் பண்ண அப்படின்னா, நீ தான் அந்த ஹாப்பினஸை டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ லைஃப்புங்கிற புத்தகம் உங்கள் கையில் இருக்குது. வாழ்க்கைங்கிற ஒரு படிக்கட்ட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்காக 10th and 12th ஸ்டூடெண்ட்டுக்கும், அகெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபதராக உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.